மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகத்தின் ஈட்டுறுதி திறனை 88,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வகை செய்யும் மூலதன முதலீடு மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் 528,000 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் ஏற்றுமதிக்கு வழிவகுக்கும் திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இந்த முடிவுகளால் அமைப்பு சார்ந்த துறைகள் உட்பட பல்வேறு துறைகளில் 59 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகத்தை பங்குச்சந்தையில் பட்டியலிடவும் அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக அவர் கூறினார். ஹம் இஸ்கே லிஸ்டிங் கா ப்ரோசஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மே ECGC கோ லிஸ்டிங் கா ப்ரோசஸ் பி ஷுரு கரெங்கே ஃபிர் ஆகே சல் கே லிஸ்டிங் ஹோனே கே பாத் அகர் எக்ஸ்போர்ட் கா யஹி தேஜி ரஹி ஜிஸ் தேஜி சே ஆஜ் கே தின் ஹம் பட் ரஹே தோ ஆகே சல் கே ஸ்டாக் மார்க்கெட் சே பி இஸ்கா சஹி अनुमानित कीमत हो जाएगी, मार्केट इसको वैल्यू करेगी और हम और फंड्स रेज कर पाएंगे. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசுகையில் பிரதமரின் ஊட்டச்சத்து திட்டத்தை பள்ளிக்கூடங்களில் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது என்றார். தற்போதைய மதிய உணவு திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படும் இந்த திட்டம் மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் இதற்கான நிதியில் பெரும் பங்கை மத்திய அரசு வழங்கும் என்றும் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். பிரதான மந்திரி போஷன் சக்தி நிர்மாண் और इस योजना के माध्यम से सरकारी स्कूलों में जाने वाले विद्यार्थियों को या गवर्नमेंट एडेड स्कूल हो उसके विद्यार्थियों को भी ऐसे 11,20,000 से ज़्यादा स्कूलों के करोड़ों विद्यार्थियों को दोपहर का भोजन भी मिलेगा और 5 वर्ष तक चलने वाली पीएम पोषण में 1,31,000 करोड़ रुपये का व्यय होगा.